Beautiful morning to all. How are you, student? I hope you all are good. In this video class, we are going to discuss about grammar topic, some commonly confused words. So, நமக்கு சில வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லெட்டர் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் அதோட மீனிங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இது போடலாமா அது போடலாமா அப்படின்னு நமக்கு நல்லா மெமரி பண்ணியிருப்போம், பட் ஆனால் எக்ஸாம் டைமில் நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அது போல் ஒரு கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த கிராமர் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ்? த எரர் வித் திஸ் பேர் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் மிஸ்ப்ரனன்சியேஷன் அண்ட் ஃபெயிலியர் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஏ நவுன் அண்ட் ஏ வெர்ப். ஸோ சின்ன ஒரு எரர் தான், ஒரு ப்ரனன்சியேஷனில் டிஃப்ரெண்ட் ஆகக்கூடிய அந்த எரர் வந்து என்னென்னா, அது சில நேரத்தில் அந்த ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆனது, அது சில நேரத்தில் நவுனாகவும் வரலாம் வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைன்யூட் அந்த ப்ரனன்சியேஷனை ப்ராப்பராக வந்து ப்ரனன்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அட்வைஸ், அட்வைஸ். ஸோ இங்கே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ADVICEன்னு இருக்குது, இங்கே ADVISEன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேர்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, த சி இன் அட்வைஸ் இஸ் ப்ரனன்ஸ்டு வித் த சவுண்ட் ஆஃப் எஸ், அதாவது இஸ் அட்வைஸ். அட்வைஸ் இஸ் எ நவுன் மீனிங், அதாவது இந்த அட்வைஸ் வந்து நம்ம நவுனாக யூஸ் பண்ணுறோம். ரெக்கமெண்டேஷன் ரெகார்டிங் ஏ டிசிஷன், அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நம்ம ஒரு டிசிஷனுக்கு நம்ம மற்றவங்களோட அட்வைஸ்க்காக தான் நம்ம இங்கே அட்வைஸ், அதாவது எஸ் சவுண்டில். நெக்ஸ்ட்டு, த எஸ் இன் அட்வைஸ் இஸ் ப்ரனன்ஸ்டு வித் ஹி சவுண்ட் ஆஃப் இஸ், அட்வைஸ்டு இஸ் எ வேர்ப் மீனிங் டு ரெக்கமெண்ட். ஸோ இந்த சி சவுண்டு வந்து இஸ் அப்படின்ற சவுண்டில் வரும், இங்கே இந்த எஸ் சவுண்டு வந்து இஸ் இசட்டில் உள்ள அந்த சவுண்டில் வரும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ளே மீனிங். பட் ஆனால் இந்த அட்வைஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அறிவுரை கேட்குறது, ஓகேவா? அதுதான் அட்வைஸ், ADVICEக்கு உள்ளது அறிவுரை. நெக்ஸ்ட்டு, ADVISE அட்வைஸ் அப்படின்றது நம்ம ஆலோசனை கொடுக்கறது, நம்மளோட அதில் பங்களிப்பு, ஆலோசனை, நம்ம சஜஷன் சொல்கிறதா வரும். ரெண்டுக்கும் சின்ன சின்ன மைன்யூட் மீனிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட். ஸோ COMPLEMENT, இங்கே உள்ளது COMPLIMENT, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னா, ஸோ காம்ப்ளிமெண்ட் இட் இஸ் சம்திங் தட் கம்ப்ளீட் சம்திங் எல்ஸ், அதாவது ஒரு கம்ப்ளீட் ஆகிறது, ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிறது, நிறைவாகிறது தான் நம்ம காம்ப்ளிமெண்ட், அதாவது ஈயில் உள்ள ஸ்பெல்லிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட், இந்த COMPLIMENT, இந்த காம்ப்ளிமெண்ட் என்னென்னா இட் இஸ் எ நைஸ் திங் டு சே, அதாவது பாராட்டுறோம் இல்லையா, அவர் அப்ரிஷியேட்டட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஈ வந்துச்சுன்னா அது நிறைவு, ஃபுல்ஃபில் ஆகுறது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது வந்து நம்ம பாராட்டுறது, ஓகேவா, அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு எம்பத்தி, சிம்பத்தி. ஸோ எம்பத்தி அப்படின்னா இட் ஈஸ் த அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அனதர் பர்சன்ஸ் பர்செப்டிவ் ஆர் ஃபீலிங்ஸ், அதாவது ஒரு கற்பனையை, அவங்களோட கற்பனையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது, ஓகேவா, அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறது, அதுதான் வந்து எம்பத்தி. நெக்ஸ்ட்டு சிம்பத்தி அப்படின்னா இட் இஸ் எ ஃபீலிங் ஆஃப் சாரோ ஃபார் சம் ஒன் எல்ஸ் சஃபரிங், யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அனுதாபப்படும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சிம்பத்தி. இதான் வந்து எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட்டு என்கொயரி, என்கொயரி. ஸோ INQUIRY இதுவும் என்கொயரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான், அதாவது ரெக்யூஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், அதாவது என்கொயர் பண்ணுறது, விசாரணை பண்ணுறது. இது INQUIRY வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், அமெரிக்கன் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ENQUIRY வந்து பிரிட்டிஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடியது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி, ஸ்டேஷ்னரி. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோன்னா எனக்கப்புறம் இங்கே ஏ இருக்குது, இங்கே எனக்கப்புறம் இ இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்டேஷ்னரி இட் மீன்ஸ் அன்மூவிங், அதாவது அந்த விஷயம் மாறாது, அதாவது ஒரு நிலையாக இருக்கக்கூடியது, அதாவது அன்மூவிங், மாறாமல் இருக்கக்கூடியது ஸ்டேஷ்னரி, அதாவது NARY அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு STATIONERY, ஸ்டேஷ்னரி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு லெட்டர் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் எஸ்பெஷலி டு ஹையர் குவாலிட்டி பேப்பர், அதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்படின்னா பேனா, பென்சில், பேப்பர், அந்த பேப்பர் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம, அதுதான் வந்து ஸ்டேஷ்னரி, ஓகேவா. இப்போ இந்த ஸ்டேஷ்னரி, ஸ்டேஷ்னரிக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட்டு எஃபெக்ட், அஃபெக்ட். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இ போட்டிருக்கு, EFFECT. அண்ட் எஃபெக்ட் இஸ் எ ரிசல்ட் ஆர் எ கான்சிக்வன்ஸ், எஃபெக்ட் மே ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஸ் எ வேர்ப் மீனிங் டு பிரிங் அபவுட் சம்திங்.
ஸோ எஃபெக்ட் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அதுக்காக கிடைக்கக்கூடிய அதோட விளைவு, அதோட தாக்கம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃபெக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அஃபெக்ட்னா என்னென்னா, எஃபெக்ட் இஸ் டு ஹாவ் அன் இம்ப்ரெஷன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் எஃபெக்ட் ஆன் சம்திங். அதாவது இந்த எஃபெக்ட்னா என்னென்னா அதோட தாக்குதல். ஸோ எஃபெக்ட் அப்படின்னா விளைவு, அஃபெக்ட் அப்படின்னா தாக்குதல், அதோட தாக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லை, லே. ஸோ லை, எல்ஐஇ, லை அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். யூஸ் லை வென் த ஆப்ஜெக்ட் இஸ் லையிங் இட் செல்ஃப் டவுன். அதாவது பொய்யா பேசுறது, பொய்யா சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் லே அப்படின்னா யூஸ் லே வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பீயிங் லேட் டவுன். அதாவது அதை கீழே விட்டுறது, அதை படுக்க வைக்கிறது, அதாவது கீழே போடுறோம் இல்லையா, அதை தவறதில் அதுதான் லே. நெக்ஸ்ட்டு ரைஸ், ரைஸ். RISE, ரைஸ்னா என்ன? RAISE, ரைஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ RISE, ரைஸ்னா புதுசாக வர்றது, ஏற்றுமதி, அது வளர்ச்சி அடைகிறது, உதயமாகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து ரைஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ் ரைஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் லிஃப்டிங் இட் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் ரைஸ், RAISE அப்படின்னா என்னென்னா ரைஸ் ஆகுறதுனா உயர்றது, அந்த பொசிஷனை விட இன்னும் அதிகமாகிறது. யூஸ் ரைஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பீயிங் ரைசன் பை அனதர் ஃபோர்ஸ். இன்னொரு இதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்றது தான் நம்ம ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக இன்னும் கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேட் பற்றி பார்க்கலாம் சென்டென்ஸ் இல்லாமல். ஃபஸ்ட்டு காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ், அக்செப்ட், அக்செப்ட். ஸோ அக்செப்ட்னா என்ன அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிறது தான் அக்செப்ட். அக்செப்ட் அப்படின்னா அதை நீக்கி விடுறது, அதுலேருந்து வெளியில் வந்துடுறது. நெக்ஸ்ட்டு அட்வைஸ், அட்வைஸ். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அட்வைஸ்னா என்னென்னா அறிவுரை, அட்வைஸ் அப்படின்னா ஆலோசனை. நெக்ஸ்ட்டு அஃபெக்ட், எஃபெக்ட். ஸோ அஃபெக்ட் அப்படின்னா தாக்குதல், எஃபெக்ட் அப்படின்னா அதோட விளைவு. நெக்ஸ்ட்டு அலவுட், அலவுட். அலவுட் அப்படின்னா அனுமதித்தல், அலோடு அப்படின்னா லவுடாக கத்துறது அதோடது. நெக்ஸ்ட்டு அலூட், எலூடு. அலூட் அப்படின்னா ஜாடையாக பேசுறது, ஜாடையாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது. எலூட் அப்படின்னா என்னென்னா அதுலேருந்து நழுவுறது, அந்த விஷயத்துலேருந்து நம்ம இல்லைன்னா அந்த விஷயத்தை ஒமிட் பண்ணலாம், இல்லைனா அந்த விஷயத்துலேருந்து நழுவி போகிறத தான் நம்ம எலூட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஏட், எயிட். ஸோ எயிட்னா ஈட்டோட பாஸ்டன்ஸ் தான் எயிட், அதாவது ஈட்னா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது, இது அதோட பாஸ்டன்ஸ் எயிட். நெக்ஸ்ட்டு எயிட் அப்படின்னா நம்பர் எயிட் அது. நெக்ஸ்ட்டு பிரேக், பிரேக் அப்படின்னா என்ன? பிரேக் அப்படின்னா இடைவேளை, ஆஃப்டர் த பிரேக் சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடைவேளை. அந்த பிரேக் அப்படின்னா என்னென்னா தடுப்பு கருவி, அதாவது வண்டியில் பிரேக் போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரேக் அது, BRAKEனா பிரேக், அது தடுப்பு. நெக்ஸ்ட்டு பை, பை. ஸோ பை அப்படின்னா என்னென்னா அருகில், ஆல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் BUY, பைனா வாங்குறது, ஒரு பொருளை வாங்குறது, பையிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல், கேபிட்டால். ஸோ கேபிட்டல்னா என்ன அப்படின்னா CAPITAL, கேபிட்டல் அப்படின்னா தலைநகரம். கேபிட்டால் அப்படின்னா என்னென்னா ரோமானியர்களோட சட்டப்பேரவைக்கு நம்ம கேபிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு கண்ட்ரியில் உள்ள அந்த ஒரு கடவுளை பற்றியும் நம்ம கேபிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸ், கோர்ஸ். இது என்ன அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னா கரடு முரடாக இருக்கிறத தான் நம்ம கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்கே கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு படிப்போட பிரிவை தான் நம்ம கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எமர்கிரேட், இமிக்ரேட் அப்படின்னா என்ன? எமிக்ரேட், இமிக்ரேட் அப்படின்னா என்னென்னா எமிக்ரேட் அப்படின்னா குடியேறுறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது போகிறோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம அமெரிக்கன் சிட்டிசன் நம்ம வாங்கிட்டோம், அங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்றது தான் எமிக்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இமிக்ரேட் அப்படின்னா புலம்பெயர்றது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிறது, திரும்ப அப்படியே மாடோடி வாழ்க்கை மாதிரி மாறிக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து இமிக்ரேட்னா குடியேறுறது, இமிக்ரேட் அப்படின்னா புலம்பெயர்றது. நெக்ஸ்ட்டு என்ஷோர், இன்ஷோர். ஸோ என்ஷோர் அப்படின்னா அதை உறுதிப்படுத்துறது, என்ஷோரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, உறுதிப்படுத்துறது, உறுதிப்பட சொல்கிறது. இன்ஷோர் அப்படின்னா அதுவும் உறுதிப்படுத்துறது தான், சேம் மீனிங் பட் ஆனால் ஸ்பெல்லிங் தான் வேறு. நெக்ஸ்ட்டு ஃபார்தர், ஃபர்தர். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோம்னா இங்கே ஏ இருக்குது, அங்கே யூ இருக்குது. ஸோ ஃபார்தர் அப்படின்னா மிக தொலைவான அப்படின்னு, ஃபார்னா எஃப்ஏஆர், ஃபார்னா தொலைவில்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ ரொம்ப தொலைவான இடத்துல. ஸோ ஃபர்தர்லாம் என்னென்னா ஃபர்தராக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்போ மேற்கொண்டு அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த மீனிங்கில் வந்து ஃபர்தர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபியூவர், லெஸ். ஸோ ஃபியூவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபியூவர் அப்படின்னா குறைவான அப்படின்னு அர்த்தம். ஸோ லெஸ்னா குறைந்த, ஃபியூவர்னா குறைவானு அர்த்தம், லெஸ்னா குறைந்த அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட்டு ஃபார், ஃபோர். ஸோ ஃபார் அப்படின்னா அதுக்கு பதிலாக, ஆதலால்.
ஃபார் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர் அப்படின்னா இது ஒரு நம்பர் ஃபோர். நெக்ஸ்ட்டு ஃபார்த் ஃபோர்த். ஸோ ஃபார்த் அப்படின்னா என்னென்னா முன்னாள் அப்படின்னு, முன்னாள் முன்கூட்டியே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபோர்த் அப்படின்னா என்னன்னு தெரியும், உனக்கு நான்காவதான பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவன் வந்து ஃபோர்த் பிளேஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு லூஸ் லூஸ். ஸோ லூஸ் இதில் வந்து ஒரு ஓ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஓ இல்லை. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட், அப்போ லூஸ் LOOSE அப்படின்னா அதோட தளர்ச்சி தளர்வாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லூஸ் LOSE அப்படின்னா என்னென்னா அது இதுவும் அதே சேம் மீனிங் தான், அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பீஸ் அண்ட் பீஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட், பீஸ் PEACE பீஸ்னா அமைதி, PIECE பீஸ்னா ஒரு பாகம், அதுலேருந்து ஒரு பதம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளெயின் பிளெயின். இது ரெண்டுத்துக்கு என்னென்னா PLAIN பிளெயின்னா சமமான இடம் அப்படின்னு அர்த்தம், பிளெயின் அப்படின்னா விமானம். நெக்ஸ்ட்டு பிரின்ஸிபல் பிரின்ஸிபல். பிரின்ஸிபல் அப்படின்னா என்னென்னா தத்துவம் கோட்பாடு, அதுதான் PLE. அதாவது பிரின்ஸிபல் அப்படின்னா தத்துவம் கோட்பாடை நம்ம அப்படி சொல்லுவோம். பிரின்ஸிபல் அப்படின்னா என்னென்னா யார் அப்படின்னா தலைமை ஆசிரியரை தான் நம்ம பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குவைட் குவைட். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, குவைட் அப்படின்னா குவைட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அமைதியாயிரு அப்படின்னு அர்த்தம். குவைட் அப்படின்னா என்னென்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம், அது ஃபுல்லாகவே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரி NARY போட்டால் அது மாறாத தன்மை. ஸ்டேஷ்னரி அப்படின்னா ஸ்டேஷ்னரி, பேனா பென்சில் விற்கிற அந்த கடைக்கு வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தென் தென். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன, தென் அப்படின்னா அதை விட விட அப்படின்னு அர்த்தம் மீனிங், தென் அப்படின்னா என்னென்னா அதுக்கு அடுத்து. நெக்ஸ்ட்டு டூ 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 அப்படின்னா அதை நோக்கி அது வரை அப்படின்னு சொல்லுவோம், வரை அப்படின்னு சொல்கிறதுக்கு. டு ஸ்கூல், டு பஸ் ஸ்டாப்புக்கு பள்ளிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டூ அப்படின்னா என்னென்னா அது கூடவே, இன்னும் அதிகமாக கூடவே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வீக் வீக். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, வீக் அப்படின்னா என்னென்னா வலு குறைந்து போகிறது, வீக் அப்படின்னா வார். நெக்ஸ்ட்டு வெதர் வெதர். ஸோ வெதர் அப்படின்னா அந்த காலநிலை வானிலை மாற்றத்தை தான் நம்ம வெதர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த வெதர் அப்படின்னா என்னென்னா வழிமுறைகள். நெக்ஸ்ட்டு விச் 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 அப்படின்னா எது எவை அப்படின்னு சொல்லுவோம். விச் அப்படின்னா என்னென்னா சூனியக்காரி, அதாவது மந்திரக்காரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதான் வந்து சம் காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ல மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் அப்ரோப்ரியேட் கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ். த சுகர் ஹேட் எ நெகட்டிவ் டேஷ் ஆன் த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு சுகர் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அது எஃபெக்டா அஃபெக்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அதான், அதாவது விளைவு. சுகரில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இதில் எஃபெக்ட்னு வரும். நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு டேஷ் டவுன் ஃபார் அன் அவர். நான் வந்து ஒன் ஹவருக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன் அப்படின்னா லை, பொய் பொய் உரைத்தல். அப்போ LIE அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த கேஸ் ப்ரைஸஸ் கண்டினியூ டு டேஷ். கேஸோட விலை வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ரைஸ், அதாவது உயர்றது அப்படின்னா என்ன வரும் ஸ்பெல்லிங்னா RISE ரைஸ்னால் ஏற்றம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஷி ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ குட் டேஷ். அவள் வந்து எப்பயுமே எனக்கு நல்ல ஒரு அறிவுரை தான் கொடுப்பா அப்படின்னா, அறிவுரை அப்படின்னா அட்வைஸ், ADVICE அட்வைஸ் இதான் அதுக்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு த வார் ஹேட் நோ டேஷ் ஆன் ஆயில் ப்ரைஸஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, இதுக்கும் எஃபெக்ட் அப்படின்னு தான். அதாவது இந்த சண்டை வந்து இந்த ஆயில் ப்ரைஸஸை தாக்கலை, நோ எஃபெக்ட், அதாவது எந்த தாக்கமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் எஃபெக்ட், EFFECT. இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிராமர் டாபிக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். See you in the next grammar class.